இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அலோவேரா ஒரு டயட் ஜூஸாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம கார்டன்லேருந்து ஒரு இலையை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த சோத்துக்கத்தாழை பார்த்து பறிக்கணும். முள் இருக்கும் சைடில், கையாலே புட்டு எடுக்கலாம். இல்லை புதுசாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கத்தி வச்சு கட் பண்ணி எடுங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்கும் முள். இப்போ இந்த சோத்துக்கத்தாழையை பிச்சாச்சு. பறிச்சுட்டு இந்த மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே நீக்க ஆரம்பிக்கணும். இந்த தோல் நம்மளுக்கு தேவையில்லை. பீஸ் பீஸாக மேலே இருக்க அந்த பச்சையாக இருக்கு இல்லைங்களா, இந்த இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இந்த ஜெல் மாதிரி இருக்கும் உள்ளே, இந்த ஜெல்லு தான் நம்ம இப்போ ஜூஸ் ஆக்க போகிறோம். இந்த ஜெல்லை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க 7 தண்ணி மாற்றணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து 4 தண்ணியில் வாஷ் பண்ணோன்னே நல்லா இருக்குது, கசப்புலாம் இருக்காது. 4 தண்ணியில் வாஷ் பண்ணி கசப்பு போகிற வரைக்கும் வாஷ் பண்ணுங்கள். 4 தடவை வாஷ் பண்ணாலே போதும். வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அலோவேராவை நீங்கள் ஃபேஸுக்கு கூட அப்ளை பண்ணலாம். டெய்லி ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் பிம்பிள்ஸு, ஸ்காரு, ஏஜ் ஃபேக்டர் எதுவுமே ஆகாது. பிளாக் டாட்ஸு, சில பேருக்கு மருவெலாம் வரும். இது போடுறதுனால அதெல்லாம் வராது. நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், ஸ்டொமக் பெயின் இது எதுவுமே வராது. இது நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுனால, ஜூஸாக குடிக்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் ஆகும், அதிகமாக பசிக்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, புதினா, சின்ன பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், கொஞ்சம் தயிரை எடுத்து போட்டு மிக்சியில் நல்லா ஓட்டிக்கணும். சும்மா 1 நிமிஷம் ஓட்டினா போதும். மிக்சியில் ஓட்டிட்டு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆட்டணும். 1 நிமிஷம் ஓட்டினா போதும், அதிகமாக ஓட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் சீரகம், இஞ்சி, சின்ன பச்சை மிளகாய், புதினா போடுறதுனாலும் போடலாம், இல்லை கொத்தமல்லி போடுறதுனாலும் போடலாம். உங்களுக்கு ஃபேவர் எதுவோ அது போட்டுக்கலாம். இல்லை இது ரெண்டுமே இல்லைன்னா கூட லெமன் தேவைனாலும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். லெமன் கிராஸ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் ஓட்டிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அலோவேரா ஜூஸை மிக்சியில் நல்லா 1-2 நிமிஷம் ஓட்டிட்டு தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி அதில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து 2 பேருக்கு ஜூஸ் குடிக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டம்ளரில் சர்வ் பண்ணிங்கன்னா இதுதான் டயட் ஜூஸ். உப்பு 1 டேபிள்ஸ்பூன் போடும். டயட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணுறாரு குட்டி. அலோவேரால நிறைய யூசஸ் இருக்கு. என்னென்ன யூசஸ் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் கண்ட்ரோல் பண்ணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பாடி சூட்டை குறைச்சிரும். ரீகேப் இது. Thanks for watching. Comment பண்ணுங்கள், like பண்ணுங்கள்.